live God in our hearts forever. Hi friends, I am Martin. Friends, in the video la aangilathila pesuvadharku 5 tips. Indha 5 tips da na follow pannen. Adhe 5 tips da na ungalku recommend pandren. Indha 5 tips follow pannunga, neenga koodi sikrathila aangilathila pesa aarambichiruvinga. Tip number 1. Create an environment. சரிங்களா, உங்களை சுற்றி ஆங்கிலம் பேசுவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். சரியா, கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, வாசிக்கிறது எல்லாமே ஆங்கிலமாக இருக்கணும். இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், இங்கிலீஷ் மியூசிக் கேட்கலாம், இங்கிலீஷ் புத்தகங்கள் வாசிக்கலாம், இங்கிலீஷ் நியூஸ் கேட்கலாம், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம். சரியா, இவ்வாறாக ஆங்கிலம் சார்ந்த விஷயங்களை உங்களது சூழலாக அமைத்து கொள்ள வேண்டும். டிப் நம்பர் 2. ஒரு நாளைக்கு 5 வார்த்தைகள் புதுசாக கற்றுக்கிறணும். இந்த 5 வார்த்தைகளை எங்கேருந்து கற்றுக்கிறது? நீங்கள் பார்த்த படத்திலிருந்து, நீங்கள் வாசித்த புத்தகத்திலிருந்து, நீங்கள் கேட்ட மியூசிக்கிலிருந்து தான் எடுக்கணும். நேரடியாக போய் டிக்ஷனரியில் 5 வார்த்தை எடுக்கக்கூடாது. மாறாக நீங்கள் பார்த்த படம், கேட்ட மியூசிக், வாசித்த புத்தகம், இந்த இதிலிருந்து தான் 5 புது வார்த்தைகள் எடுக்கணும். அந்த 5 புது வார்த்தைகளுக்கு டிக்ஷனரியில் அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்ததாக டிப் நம்பர் 3. நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த 5 வார்த்தைகளுக்கு நிறைய சென்டென்சஸ் எழுதணும், நிறைய க்வெஸ்டின்ஸஸ் உருவாக்கணும். ஸோ எவ்வாறாக சென்டென்சஸ் எழுதுறது? 3 வார்த்தைகள் கொண்டு எவ்வாறாக சென்டென்ஸ் எழுதுறது? 4 வார்த்தைகள் கொண்டு எவ்வாறாக சென்டென்ஸ் எழுதுறது? 5 வார்த்தைகள் கொண்டு எவ்வாறாக சென்டென்ஸ் எழுதுறது? 6 வார்த்தைகள் கொண்டு எவ்வாறாக சென்டென்ஸ் எழுதுறது? இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட 5 வார்த்தைக்கு நிறையா சென்டென்சஸ் எழுதி பாருங்கள். டிப் நம்பர் 4. நீங்கள் எழுதி பார்த்த அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் திரும்ப 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 நீங்களே செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம், நீங்களே பேசி பார்க்கணும், நீங்களே உங்களுக்குள்ளே பேசி பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எவ்ரி வேர்ட் ஷுட் பி ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்கப்பட வேண்டும். அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரூலாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதி வச்சிருக்க சென்டென்சஸ், நீங்கள் எழுதி வச்சிருக்க க்வெஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் எழுதி வச்சிருக்க சென்டென்சஸில், க்வெஸ்டின்ஸில் இது சரிதானா, இது தவறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் என்னுடைய வீடியோவில், எந்த வீடியோலையும் நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், அல்லது என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே கூட நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி, அந்த சென்டென்சஸ் சார்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக 5வது டிப்ஸ். இந்த டிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, பயப்படவே பயப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. சரிங்களா, யாரும் நம்மளைய கேவலமாக பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து வாங்க. சரிங்களா, இந்த 5வது டிப்பில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செல்ஃப் டாக் பண்ண. சரியா, 4வது டிப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது, நீங்களாகவே உங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணதை மற்றவங்கக்கிட்ட பேசுங்க, தைரியமாக பேசுங்க, வெக்கப்படாதீங்க, சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. யோசிக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை தைரியமாக பேசுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வாங்க. 30 நாள் இந்த 5 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் உறுதியாக சொல்கிறேன், அடுத்த 6வது மாதத்தில் உங்களால் ஆங்கிலத்தில் தெளிவாக சந்தோஷமாக எந்தவித தடையுமின்றி பேச முடியும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக நேரம் கொடுத்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக இங்கிலீஷ் பேச முடியும், நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஓகேயா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக துணையாக இருப்பேன், நான் உதவி செய்வேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். லிவ் காட் இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர்.